எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியை சேர்ந்த 33 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து குறைந்த அளவிலான நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். நிலையில் மன்னார் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 4 நாட்டுப்படகுகளையும் அதிலிருந்த 33 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மன்னார் கடல் பகுதியில் வைத்து அவர்களிடம் விசாரணையை மேற்கொண்டனர். இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கடந்த மாதம் 1 கைது செய்யப்பட்ட பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 7 மீனவர்கள் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அவர்கள் 7 பேரையும் நிபந்தனைகளுடன் விடுவிக்க நீதிபதி நளினி சுபாஷ்கரன் உத்தரவிட்டார். விடுதலை செய்யப்பட்ட 7 மீனவர்களும் இந்திய துணை தூதரக அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். மீனவர்கள் ஒரு சில நாட்களில் தாயகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர். கடலில் மீன்பிடிக்க செல்லக்கூடிய தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்வது தொடர்கதையாகி வருகிறது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்நிலையில் டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் சந்தித்தனர். அப்போது இலங்கை கடற்படை தாக்குதல், மீனவர்கள் சிறைப்பிடிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து ராகுல் காந்தி கேட்டறிந்தார். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். தனக்கு எதிராக அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி தனது மீதான குற்றச்சாட்டுகள் பதிவை தள்ளி வைக்க கோரி மனுக்கள் தாக்கல் செய்தார். அந்த மனுக்களை தள்ளுபடி செய்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் அவரை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தது. அதன்படி புழல் சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்ட செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை வைத்த குற்றச்சாட்டுகளை நீதிபதி அல்லி முதலில் ஆங்கிலத்திலும் பின்னர் தமிழிலும் படித்து காட்டி அந்த குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த செந்தில் பாலாஜி தான் நிரபராதி என்றும் தனக்கு எதிரான வழக்கு புனையப்பட்ட ஒன்று என்றும் தெரிவித்தார். தன் மீதான அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தொடரப்பட்ட பொய் வழக்கு இது என்றும் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டார். இதையடுத்து சாட்சிகள் விசாரணைக்காக ஆகஸ்ட் 16 வழக்கை தள்ளி வைத்த நீதிபதி அல்லி அதுவரை செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலையும் நீட்டித்து உத்தரவிட்டார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 54 முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. தகுதி நீக்கத்தை எதிர்த்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தொடர்ந்த வழக்கை சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 50 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் பங்கேற்ற வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். போட்டி நாளன்று காலையில் நடைபெற்ற எடை பரிசோதனையில் அவர் நிர்ணயிக்கப்பட்ட 50 கிலோவை விட 100 கிராம் அதிகமாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் தனது தகுதி நீக்கத்தை எதிர்த்து அவர் சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதால் தனக்கும் வெள்ளிப்பதக்கம் தர வேண்டும் என தெரிவித்திருந்தார். பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று வரும் நிலையில் சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தின் பிரிவு தற்போது அங்கு இயங்கி வருகிறது. வினேஷ் போகத்தின் மனுவை நேற்று விசாரணைக்கு ஏற்ற சர்வதேச தீர்ப்பாயம் இன்று விசாரணை நடைபெறும் என்றும் அதற்காக அவரது வழக்கறிஞரை நியமிக்கும்படியும் கேட்டுக்கொண்டது. இதையடுத்து மூத்த வழக்கறிஞர்கள் ஹரி சால்வே மற்றும் விதுஷ்பத் சிங்கானியா ஆகியோரை வினேஷ் போகத்திற்காக வாதாட இந்திய அரசு நியமித்துள்ளது. இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் 12:30 வினேஷ் போகத் மனு மீது விசாரணை நடத்தப்படுகிறது. வேலூர் சிறையில் உள்ள பிரபல ரவுடி நாகேந்திரனை ஆம்சாங் கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்து விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்சாங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உட்பட 21 கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளராக இருந்த வியாசர்வாடியைச் சேர்ந்த அஸ்வத்தாமன் புதன்கிழமை கைது செய்யப்பட்டார். இவரது தந்தையான பிரபல ரவுடி நாகேந்திரன் மற்றொரு கொலை வழக்கில் வேலூர் சிறையில் உள்ள நிலையில் அங்கிருந்தே ஆம்சாங் கொலைக்கு திட்டம் தீட்டினாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதேபோல அஸ்வத்தாமனை வழக்கறிஞர் அருள் மற்றும் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் நேரில் சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. வழக்கறிஞர் அருள் பலமுறை அஸ்வத்தாமனிடம் தொலைபேசியில் பேசியதையும் கண்டுபிடித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆம்சாங் கொலைக்கு அஸ்வத்தாமனிடம் பண உதவி கேட்டதாக அருள் வாக்குமூலம் அளித்ததாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் வேலூர் சிறையில் உள்ள பிரபல ரவுடி நாகேந்திரனை இவ்வழக்கில் சேர்த்து காவல்துறையினர் விசாரிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
கோவை, வேலூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் எஸ்பிக்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் 24 காவல்துறை உயரதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். சென்னை நுண்ணறிவு பிரிவில் ஏற்கனவே துணை ஆணையராக ராமமூர்த்தி உள்ள நிலையில் சக்தி கணேசன் மற்றொரு துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை தெற்கு எஸ்பியாக இருந்த சுஜித் சென்னை துணை ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையர் நிஷா நீலகிரி எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளிக்கேணி காவல் துணை ஆணையராக செல்வநாகரத்தினமும் மயிலாப்பூர் காவல் துணை ஆணையராக ஹரிகரன் பிரசாத் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பியாக இருந்த ஆல்பர்ட் ஜான் தூத்துக்குடிக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதேபோன்று திருவண்ணாமலை எஸ்பியாக இருந்த கார்த்திகேயன் கோவைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தாம்பரம் காவல் ஆணையரகத்தில் துணை ஆணையராக இருந்த கௌதம் கோயல் சேலம் மாவட்ட எஸ்பியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சேலம் எஸ்பியாக இருந்த அருண் கபிலன் நாகை எஸ்பியாக மாற்றப்பட்டுள்ளார். விருதுநகர் எஸ்பியாக இருந்த பெரோஸ்கான் கரூர் எஸ்பியாகவும் விருதுநகர் எஸ்பியாக கண்ணனும் மயிலாடுதுறை எஸ்பியாக ஜி ஸ்டாலினும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை எஸ்பியாக பிரபாகரும் தருமபுரி மாவட்ட எஸ்பியாக மகேஸ்வரனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்ட எஸ்பியாக ஸ்ரீனிவாசனையும் வேலூர் மாவட்ட எஸ்பியாக மதிவாணனையும் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒரே நாளில் மேலும் 32 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் விடுத்துள்ள அறிவிப்பில், ஆவடி போக்குவரத்து துணை ஆணையரான ஜெயலட்சுமி மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் SPயாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆவடி தலைமையகத்தின் புதிய துணை ஆணையராக மகேஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோவை பயங்கரவாத தடுப்பு பிரிவின் SPயாக பத்ரி நாராயணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 13th பெட்டாலியன் பிரிவின் SPயாக தீபா சத்யன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை ரயில்வே பிரிவின் SPயாக ஐ ஈஸ்வரனும் தாம்பரம் தலைமையகத்தின் துணை ஆணையராக SR செந்தில்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி ரயில்வே பிரிவின் SPயாக ராஜனும் சென்னை CID பாதுகாப்பு பிரிவின் SPயாக ஸ்டீபன் ஜேசுபாதமும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை அமலாக்க பிரிவின் SPயாக சந்திரசேகரன், திருப்பூர் சட்டம் ஒழுங்கு துணை ஆணையராக சுஜாதா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாகை கடலோர பாதுகாப்பு குழுவின் SPயாக விஜய் கார்த்திக் ராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தருமபுரியில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் ஏற்பட்ட கலாட்டா காட்சிகளே இவை. தருமபுரி மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் தருமபுரியை அடுத்த குண்டலப்பட்டியில் நடைபெற்றது. கட்சியின் மாவட்ட செயலாளரான முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 1000 மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அப்போது பேசிய தருமபுரி மாவட்ட முன்னாள் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் சங்கர் KP அன்பழகனை விமர்சித்தார். இதனால் சங்கரை உடனடியாக கீழே இறங்குமாறு KP அன்பழகன் கூறினார். சங்கருக்கு ஆதரவாக மாநில விவசாய பிரிவு அமைப்புச் செயலாளர் TR அன்பழகனும் பேசினார். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் சமாதானம் ஏற்பட்டு கூட்டம் நடைபெற்றது. நடிகர் விஜய் சேதுபதியை உதைப்பவருக்கு 1001 பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்த இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத்துக்கு 4000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திரைப்பட நடிகர் விஜய் சேதுபதி கடந்த 2021 பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறித்து பேசிய கருத்து சர்ச்சையானது. இதையடுத்து நடிகர் விஜய் சேதுபதியை உதைப்பவருக்கு ரொக்க பரிசாக 1001 வழங்கப்படும் என்று இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். இது தொடர்பாக அர்ஜுன் சம்பத் மீது பெரிய கடை வீதி காவல் நிலையத்தில் ஆய்வாளர் சாந்தி புகார் அளித்தார். கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றது. நிலையில் நீதிபதி சந்தோஷ் முன்பாக ஆஜரான அர்ஜுன் சம்பத் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவருக்கு தண்டனையாக 4000 அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் அதை நீதிமன்றத்தில் செலுத்தினார். சென்னையில் மாநகர பேருந்தில் கத்தியுடன் இருந்த கல்லூரி மாணவர்கள் 10 பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சென்னை அடுத்த பூந்தமல்லியிலிருந்து திருவொற்றியூர் வரை செல்லக்கூடிய தடம் 101 மாநகர பேருந்தில் மாநில கல்லூரி மற்றும் ஜெயின் கல்லூரி மாணவர்கள் பேருந்தில் ஆபாச பாடல்கள் பாடியபடி கலாட்டா செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் திருவொற்றியூர் காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்தனர். அப்போது கல்லூரி மாணவர்களை சோதனை செய்தபோது அவர்களிடம் இருந்து 2 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து 10 மாணவர்களை பிடித்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடத்தினர். சென்னை கடற்கரை சிந்தாதிரிப்பேட்டை இடையே மின்சார ரயில் சேவை 1 தொடங்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே 279 கோடி ரூபாய் செலவில் 4th ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது.
இதற்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் கடற்கரை சிந்தாதிரிப்பேட்டை இடையே ரயில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் சென்னை கடற்கரை எடும்பூர் இடையே 4வது ரயில் பாதை அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு தேவையான 110 மீட்டர் நிலம் இந்திய கடற்படையினரிடமிருந்து பெறப்பட்டதாகவும் விரைவில் ரயில் பாதை அமைக்கும் பணி நிறைவடையும் என்றும் ரயில்வே நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் ஒரு மாதத்திற்குள் கடற்கரை சிந்தாதிரிப்பேட்டை இடையே மீண்டும் ரயில் போக்குவரத்து தொடங்கும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. ரிலையன்ஸின் ஜியோ பாரத் ஸ்மார்ட் போன்கள் இந்தியாவின் செல்போன் சந்தை மதிப்பில் 50 விழுக்காட்டை அடைந்திருப்பதாக அந்நிறுவனம் பெருமிதம் தெரிவித்துள்ளது. நவீன அம்சங்களுடன் தொலைபேசி அனுபவத்தை மலிவு விலையில் வழங்கும் நோக்கத்தில் ரிலையன்ஸ் நிறுவனம் ஜியோ பாரத் ஸ்மார்ட் போன்களை கடந்த ஆண்டு அறிமுகம் செய்தது. ஜியோ சினிமா, யுபிஐ வசதிகளுடன் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜியோ பாரத் ஸ்மார்ட் போன்களுக்கு வரவேற்பு அதிகரித்து வரும் நிலையில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் வருடாந்திர அறிக்கை வெளியாகியுள்ளது. அதில் 1000 ரூபாய் செல்போன்களுக்கான பிரிவில் 50 விழுக்காடு பங்கை அடைந்திருப்பதாக ரிலையன்ஸ் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. தொடர்பாக பங்குதாரர்களுக்கு ரிலையன்ஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டின் டிஜிட்டல் புரட்சியில் ஜியோ பாரத் ஸ்மார்ட் போன்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார். மாதந்தோறும் 123 ரூபாய்க்கு ஜியோ பாரத் ஸ்மார்ட் போன்களில் டிஜிட்டல் சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஜப்பானில் கடும் நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி தாக்கியதால் மக்கள் பீதியடைந்தனர். ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள கியூசு தீவை மையமாக கொண்டு கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.1 அலகுகளாக பதிவானதாக ஜப்பான் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கியூசு தீவு பகுதியில் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. இதன் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேற்கு மியாசாகி பகுதியில் சுனாமி அலைகள் தாக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் மக்கள் பீதியடைந்தனர். நிலைமையை எதிர்கொள்ள சிறப்பு பணிக்குழுவை ஜப்பான் அரசு அமைத்துள்ளது. நிலநடுக்கத்தால் பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டதாக தகவல் எதுவும் வெளியாகவில்லை.